ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம அன்றாட வாழ்நாளில் நிறைய ரூபாய் நோட்டுகள் மற்றும் நிறைய நாணயங்களை செலவு பண்ணுறோம். செலவு பண்ணுறவங்க தவிர நம்ம அந்த நாணயம் எங்கேருந்து வந்துச்சு, யார் தயாரிக்கிறாங்க அப்படின்லாம் யோசிச்சதில்லை. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்திய ரூபாய் நோட்டுகள் மற்றும் நாணயங்களின் வரலாறை இவ்வீடியோ தொகுப்பில் காணலாம். நாம் பயன்படுத்துகிற ஒவ்வொரு ரூபாய் நோட்டும் ஒவ்வொரு ரூபாய் நாணயமும் இந்திய அரசாங்கத்தின் கீழ் செயல்படக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐயால் உருவாக்கப்படுகிறது. ஆர்பிஐயானது ஹில்டன் எங் கமிஷன் பரிந்துரையின்படி 1935 ஏப்ரல் 1 அன்று உருவானது. ஆர்பிஐ 1949 முதல் அரசுடமையாக்கப்பட்டது. இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 1950 முதல் ரூபாய் நோட்டுகள் மற்றும் நாணயங்களை அச்சிட்டு வருகிறது. இவை அனைத்தும் வெவ்வேறு மாநிலங்களில் அச்சிடப்படுகிறது. நாம் அன்றாட வாழ்நாளில் பயன்படுத்தும் ரூபாய் நோட்டுகள் அனைத்தும் பம்பாயில் உள்ள நாசிக் என்னும் இடத்தில் அச்சிடப்படுகிறது என்பது நம்மில் பலரும் அறிந்ததே. ஆனால் நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு நாணயமும் ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள முக்கிய இடங்களில் தயாரிக்கப்படுகிறது. அவ்வாறு அச்சிடப்பட்ட நாணயங்கள் எந்த மாநிலத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது என்பதை பல குறியீடுகளை பயன்படுத்தி நாம் கண்டறியலாம். அக்குறியீடுகளையும் எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த நாணயங்கள் அச்சிடப்பட்டது என்பதையும் இவ்வீடியோ தொகுப்பில் முழுமையாக காணலாம். இவை அனைத்தும் 4 முக்கிய நகரங்களிலே அச்சிடப்படுகின்றது. இந்த காட்சிப்பதிவில் தோன்றுவது போல் ஒரு புள்ளியுடன் காணப்பட்டால் அந்த நாணயங்கள் அனைத்தும் டெல்லி. நீங்கள் வச்சுருக்க காயின் எந்த நாட்டில் அச்சிடப்பட்டதுன்னு, உங்கள் பாக்கெட்டில் இருக்க நாணயம் எந்த நாட்டில் நாணயம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. மேலும் இதுபோல் பல சுவாரஸ்யமான தகவல் மற்றும் இன்ட்ரெஸ்டிங்கான எக்கனாமிக்கல் வீடியோ பற்றி பார்க்க நம்மளுடைய சிங்கிள் ரோஸ் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுறங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பற்றிய முழு விவரங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.